ஸ்டூடண்ட் அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா செகண்ட் லெசனில் செகண்ட் லெசனில் நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்துட்டு அதே மாதிரி இப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி வந்து கால்குலேஷன் வந்து பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாக்கா அது எப்படி வந்து ப்ரெசென்ட்டு பாஸ்ட்டு ஃப்யூச்சரில் கொடுத்துருந்தோம் அது எப்படி கால்குலேஷன் பண்ணணும் மாதிரி பேலன்ஸ் ஷீட் வந்து எப்படி வந்து போடணும்னு சொல்லி பார்க்கலாம் அதே மாதிரி ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா சம் 10th டென்த்து சம்மு அதில் ஹவு வில் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் அப்பியர் இன் த ஃபைனல் அக்கௌண்ட் ஆஃப் இயர் கிளப் ஃபார் த இய இயர் என்ிங் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் செவன்டீன் ஏ கிளப் ரிசீவ்டு சப்ஸ்க்ரிப்ஷன் ரூபீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூரிங் த இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அந்த நம்மளோட கரண்ட் இயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ செவன்டீன் எவ்வளோ ஃபைவ் தௌசண்ட் திஸ் இன்க்ளூ இன்க்ளூட்ஸ் ஆஃப் டூ ஃபார் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டூ சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரு அதே மாதிரி ஃபார் தி இயர் டூ தௌசண்ட் செவன்ட்டீன் டூ எயிட்டீன் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ருப்பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இஸ் அவுட் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் டூ தௌசண்ட் இதை வச்சு நம்ம என்ன பண்ணணுன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா சம் வந்து போடணும் நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் சம் வந்து போடணும் இப்போ நான் என்ன பண்ணணும் பை subscription பை subscription எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 25,000 ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதே மாதிரி லெஸ் பண்ணணும் வந்து லெஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரு பீரிய நம்மளுக்கு என்ன கரண்ட் இயர் என்ன சிக்ஸ்டீன் டு செவன்டீன் ப்ரீவியஸ் இயர்னு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் டூ சிக்ஸ்டீன் அப்போ லெஸ்ஸு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த ஃபார் த இயர் ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா டூ தௌசண்ட் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ப்ரீவியஸ் இயராக இருந்தால் என்ன பண்ணிக்கணும் லெஸ் பண்ணிக்கணும் அது எவ்வளோ லெஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அதே மாதிரி சேம் வந்துட்டு என்ன நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா லெஸ்ஸு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா செவன்ட்டி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் சப்ஸ்கிரிப் இயர் லெஸ்ஸு சப்ஸ்க்ரிப்ஷன் சப்ஸ்க்ரிப்ஷன் ஃபார் த ஃபார் த இயர் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டு எயிட்டீன் இதில் எவ்வளோ அமௌண்ட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லெஸ் என்ன கிடைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிர்சன் ஃபார் த இயர் சிக்ஸ்டீன் டு செவன்டீன் அப்போ நம்மளோட இயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா டூ தௌசண்ட் செவன்டீன் அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர் கரண்ட் இயரோடது என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும் அவுட்ஸ்டாண்டிங் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் ஃபார் த இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டு செவன்டீன் ஆட் பண்ணுங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஆட் பண்ண நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் அமௌண்ட்டு அவ்வளோதான் அதேமாதிரி நெக்ஸ்ட்டு வந்து என்ன கால்குலேஷன் பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டு பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம கொடுத்துருக்க அவுட்ஸ்டாண்டிங் ஆகட்டும் இல்லை ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் ஆகட்டும் என்ன பண்ணும் எந்த சைடு வந்து அட்வான்ஸாக இருக்கட்டும் எங்கே கொண்டு போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்ஸாக ரிசீவ்டின்னு அட்வான்ஸ் இருந்தால் லைபிலிட்டி சைடு அதே சேம் டைமு பேலன்ஸ் ஷீட் சைடு அசட் சைடு அவுட் ஸ்டாண்டிங் வந்து கொண்டு போகணும் பேலன்ஸ் ஷீட் அசான் தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் டூ தௌசண்ட் செவன்டீன் அப்போ நம்ம லைப்ளிட்டி அசட்டுன்னு சொல்லி எழுதிக்கணும் லைப்ளிட்டி லைப்ளிட்டிஸு அசட்டு அசட்ன்னு எழுதிட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொண்டு போகணும் அப்போ நம்மளுக்கு ஸ்டாண்டிங்குங்கிறது நம்மளுக்கு என்னது வர வேண்டியது கொடுபட வேண்டியது வர வேண்டியது அது நம்மளுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசட்டு அப்போ அவுட்ஸ்டாண்டிங் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த ஃபார் த இயர் இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டு செவன்டீன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் ஹண்ட்ரட் அதேமாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அதேமாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் ஃபார் தார் த இயர்

இது என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடு ஃபைவ் ஹண்ட்ரடு இது என்ன பண்ணிக்கணும் லெஸ் பண்ணிக்கணும் லெஸ் பண்ணால் ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அவுட் ஸ்டாண்டிங் என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணால் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணுனாக்கா எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் ஆசன் தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் டூ தௌசண்ட் எயிட்டி செவன்டீன் அப்புறம் லைபிலிட்டி ஆசட்டு மாதிரி ரிசீவ் இன் அட்வான்ஸாக இருந்தால் நம்ம எந்த சைடு அது வந்து நம்மளுக்கு ரிசீவ் அட்வான்ஸாக என்ன பண்ணியிருக்கோம் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்போ அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைப்ரட்டி அப்போ லைப்ரட்டி சைடு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதேமாதிரி ஸ்டாண்டிங்குங்கிறது நம்மளுக்கு வந்து வந்து சேர வேண்டியது கொடுபட இன்னொருத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க வேண்டியது அது என்ன பண்ணிக்கணும் ஹசர் சைடு வந்து கொண்டு வந்துடணும் அது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்